அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பில் வந்து இரண்டாம் பாடத்தில் லாப நோக்கற்ற அமைப்புகள் இதில் வந்து என்ன லாப நோக்கற்ற அமைப்புனா என்னங்கிறத படித்தோம் அதுக்கப்புறம் லாப நோக்கற்ற அமைப்பு அப்படின்னா சில நிறுவனங்கள் என்ன செய்யும் லாபத்தை ஈடுவது மாற்றம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு பேர் தான் லாப நோக்கற்ற அமைப்புகள் இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள் நிதியாண்டின் இறுதியில் மூணு வகையான கணக்குகள் செய்யுங்கிறத பார்த்தோம் ஒன்று பெறுதல் செலுத்தல் கணக்கு இன்னொன்று வருவாய் செலவின கணக்கு இன்னொன்று இருப்பு குறிப்பு இதை பற்றி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பயிற்சி கணக்காக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பயிற்சி கணக்கில் இப்போ நான் சொல்லி கொடுக்குற அனைத்து பயிற்சி கணக்குகளும் ஐந்து மதிப்பெண்களுக்கு வரக்கூடியவேமா இதை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா எப்படி எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு எப்படி செய்யணும் இது உனக்கு முந்தின வகுப்பிலேயே உனக்கு பெறுதல் மற்றும் செலுத்தின கணக்குகள் எப்படி செய்யணும் அதோடைய படிநிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது எதுக்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்காண்டின் இறுதியில் கையில் நமக்கு எவ்வளோ ரொக்கம் வங்கியில் எவ்வளோ ரொக்கம் இருக்குது அப்படிங்கிறத அறிகிறதுக்கு தான் அந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு பெறுதல்கள் எல்லாமே பற்று சைடில் இருக்கும் செலுத்தல்கள் அதாவது செலவுகள் எல்லாமே எங்கே இருக்கும் வரவு சைடில் இருக்குங்கிறது உனக்கு படி நிலை ஒன்று சொல்லி சில கணக்குகளும் எடுத்திருக்கேன் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பயிற்சி இருந்து ஐந்து மதிப்பெண்களுக்கு வரக்கூடிய பயிற்சி கணக்கு என்னென்னங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கை தயார் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்கு இதில் விவரம் கொடுத்துருக்கு ரொக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாலாயிரம் இந்த கைரொக்கம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் இருப்பு கீ கோ தொடக்க இருப்புன்னு அர்த்தம் அடுத்து சம்பளம் கொடுத்தது அது நல்லா யோசிக்கணும் சம்பளம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அந்த ரொக்கம் என்ன செஞ்சிருச்சு வெளியே போயிடுச்சு அப்போ அது எதுல வரும் செலவில் வரும் செலுத்தல வரும் அடுத்து ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது நமக்கு என்ன வார்த்தை கிடச்சிருக்கு பெற்றது ஸோ ஆயில் உறுப்பினர் கட்டணத்துலேருந்து பணம் ரொக்கம் வந்து என்ன செஞ்சிருக்கு உள்ளே வந்திருக்கு ஸோ அது பெறுதலில் வரும் அடுத்து சந்தா பெற்றது அதுவும் பெறுதல் தான் அடுத்து வாடகை பெற்றது அதுவும் பெறுதல் தான் பெற்றது 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 அப்படிங்கிற வார்த்தைகள் வந்தாலே நீ ஆட்டோமேட்டிக்காக எண்ணத்தில் போட்டுற பெறுதல்களில் போட்டுருங்க அடுத்து அச்சு கட்டணம் செலுத்தியது ஸோ ரொக்கம் நம்ம கையை விட்டு வெளிய போது பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது விளையாட்டு போட்டி வரவுகள் இது வந்து விளையாட்டு மன்றம் அந்த விளையாட்டு மன்றத்தில் அந்த போட்டியின் மூலமா சில வரவுகள் கிடச்சிருக்கு ரொக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் இது விளையாட்டு மன்றனால் அந்த விளையாட்டு மன்றத்துக்கு நம்ம என்னென்ன போட்டிக்காக செலவு செஞ்சோம் அப்படின்னு ஸோ இது செலுத்தல்களில் போயிடும் அடுத்து முதலீடுகள் வாங்கியது விளையாட்டு மன்றத்துக்கு தேவையான பந்து அந்த மாதிரி பொருட்கள் விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் வாங்குறது தான் முதலீடுகள் வாங்கியதுன்னு போயிடுது அது சம்மந்தப்பட்ட முதலீடுகள் வாங்கியது அப்போது அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் கையிலேருந்து ரொக்கத்தை வெளியே கொடுத்து வாங்கியிருப்போம் ஸோ செலுத்தலில் வந்துடும் இப்போ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கை ரொக்கம் அப்படின்னா நீ என்ன போடணும் இருப்பு கீக்கோ போடணும் அப்புறம் என்னென்ன பெறுதல்கள் என்னென்ன செலுத்தல்கள் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோ பார்த்து வச்சுட்டு பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு அப்படின்னு பெறுதலோ அதெல்லாம் எடுத்து எழுது செலுத்தல்களோ அதெல்லாம் செலுத்தல் எழுது அடுத்து பெறுதல்கள் எல்லாம் கூட்டுங்க உனக்கு செலுத்தல்கள் அமௌண்ட கூட்டி இருக்கிற வேறுபாட்டு தொகை உனக்கு செலுத்தல்கள் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இங்கே வங்கி மேல்வரை பற்றுன்னு வரும் பெருதல்கள் அதிகமாக இருந்து செலுத்தல்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா கைரொக்கம் அப்படின்னு வரும் சரியா சோ கைக்கு உள்ள அமௌண்டை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பெற்ற அமௌண்ட்ல இருந்து ஒரு சில தான் செலவு பண்ணியிருக்கோம் மீதி தொகை நம்ம என்ன செய்யுது நம்ம கையிலேயே இருக்குது அப்படிங்கறத காமிக்கணும் சரியா சோ இந்த இதை மத்திரம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு நான் இதை செம்மை எப்படி போடணுங்கிறத சொல்லித்தாரு ஓகேவா இப்போ நம்ம பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு பற்று வரவு பற்றில் வந்து என்னென்ன ரொக்கங்கள் பெற்றிருக்கோமோ அதெல்லாம் பற்றில் போடணும் என்னென்ன ரொக்கம் செலுத்தி இருக்கோமோ அதெல்லாம் எங்கே போடணும் வரவில் போடணும் சரி இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு அங்கே என்ன கொடுத்துருந்துச்சே கை ரொக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தது அதை இருப்பு கீ கோ அப்படின்னு போட்டு கை ரொக்கம் நாலாயிரம் அடுத்து ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது பத்தாயிரம் பெற்றது அப்படி எல்லாமே பெறுதல்களில் வரும் அடுத்து வாடகை பெற்றது ரூபாய் இரண்டாயிரம் அடுத்து சந்தா பெற்றது ரூபாய் பதினைந்தாயிரம் பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது ஆயிரம் தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் பதினாலாயிரம் ஸோ பெறுதல்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ கூட்டிக்கோ கூட்டினேன்னா பத்து ப்ளஸ் நாலு பதினாலு ரெண்டு பதினாறு பதினாறு ஒரு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு பதினாலும் எவ்வளோ வரும் நாற்பத்தி ஆறாயிரம் வரும் இதை கூட்டி வச்சுக்கோங்க அடுத்து செலுத்தல்களுக்கு போகணும் இதில் என்ன கொடுத்துருக்கீங்க சம்பளம் கொடுத்தது மூவாயிரம் கட்டணம் செலுத்தியது எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் பத்தாயிரத்தி ஐநூறு முதலீடுகள் வாங்கியது இருபத்தி அஞ்சாயிரம் ஸோ இந்த நாலு அமௌண்ட்டையும் நீ கூட்டினேன்னா நாற்பத்தி ஓராயிரம் வரும் அந்த நாற்பத்தி ஓராயிரத்தை நாற்பத்தி ஆறாயிரத்தில் இருந்து கழிச்சேன்னா உனக்கு கிடைக்கிறது எவ்வளவு மீதி எவ்வளவுமா ஐயாயிரம் கிடைக்கும் சரியா இந்த ஐயாயிரம் தான் நமக்கு இறுதி ரொக்க இருப்பு அப்படின்னு பேர் சரியா ஸோ இருப்பு கிஇ அப்படின்னு போட்டு கை ரொக்கம் அப்படின்னு போட்டு எவ்வளோ ரூபாய் போட்டிருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்கணும் புரியுதம்மா இதுதான் பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு இது வெரி வெரி சிம்பிள்மா என்னெல்லாம் பெற்றிருக்கீங்களோ அதெல்லாம் பெறுதலில் போட்டு என்னெல்லாம் செலுத்திருக்கியோ அதெல்லாம் செலுத்தலில் போட்டு நமக்கு தொடக்க இருப்பு இருந்துச்சுன்னா இருப்பு கீ கோ அப்படின்னு போரு அதுக்கப்புறம் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய வேறுபாட்டு தொகையை நீ என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு உனக்கு அது ரொக்கமாக இருந்தது அதாவது செலவுகள் கம்மியாக இருந்தால் அது வந்து உனக்கு இருப்பு கீயில கை ரொக்கம்னு வரும் இது செலவுகள் அதிகமாக இருந்து பெரிதல்கள் கம்மியாக இருந்தால் நீ என்ன செய்யணும் பற்று சைடு இருப்பு கீயின்னு போடணும் அதுக்கு பேர் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு ஆயிரும் அவ்வளோதாம்மா இது ரெண்டும் தான் இதோடைய வேறுபாடுகள் சரிங்களா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து சம்முக்கு நம்ம நெஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து கோயமுத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் இதுவும் எனது பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல் கணக்கு இதில் விவரம் ரெண்டு ரெண்டு சைடுமே உனக்கு விவரம் தான் இருக்குது இதில் நீ கவனிக்க வேண்டியது வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு கொடுத்தாச்சு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரியா இது தொடக்க வங்கி மேல்வரை பற்றி இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிரும் வரவு சைடு போயிடும் ஏன்னா அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும் வங்கிக்கு செலுத்தணும் எவ்வளவு அதிகமாக கடன் வாங்கியிருக்கோமோ அதை நம்ம வங்கிக்கு செலுத்தணும் அதனால் அது வரவு பக்கம் போயிடும் அதை நல்லா புரிஞ்சுக்கும் அதுக்காக தான் இந்த சம்மு அடுத்து ரொக்கம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது உனக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு இருப்பு கீ கோ அப்படின்னு போட்டு கை ரொக்கத்தை போட்டுருங்க அடுத்து மைதான பராமரிப்புக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க கூலி செலுத்தியது ரெண்டாயிரம் இங்கே என்ன வார்த்தை செலுத்தியது ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செலுத்தலுக்கு போயிடும் அடுத்து போன இதில் வெறும் நமக்கு சந்தா பெற்றது அப்படின்னு மற்றும் கொடுத்துட்டாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண்டு எவ்வளோ சந்தா பெற்றோம் நடப்பு ஆண்டில் எவ்வளோ சந்தா பெற்றோம் எதிர்வரும் ஆண்டுகள்லையும் முன்கூட்டி எவ்வளோ பெற்றிருக்கோம் அதான் எதிர்வரும் ஆண்டுன்னு அர்த்தம் நாலா நானூறுபா இது எல்லாத்தையும் கூட்டி பத்தாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் நீ கவனிக்க வேண்டியதில்லை நமக்கு தேவை சந்தா பெற்றுக்கோமா ஸோ பெற்றுக்கோமா செலுத்தியிருக்கோமா இது பெறுதல் உடனே பெறுதல் காலத்தில் போட்டுரும் ஓகேவா இதில் முந்தைய ஆண்டு கொடுத்துருக்கேன் நடப்பாண்டு ஆண்டு கொடுத்து கொடுத்துருக்கேன் எதிர்வரும் ஆண்டு கொடுத்துருக்கேன் நம்ம யோசிக்க கூடாது அடுத்து கூலி கொடுபட வேண்டியது இந்த இதில் நமக்கு இந்த கூலி கொடுபட வேண்டியது அந்த முன் அதெல்லாம் நமக்கு இது தேவையில்லாது சரியா ஸோ கொடுபட வேண்டியது நம்ம எப்போ வேணாலும் அதை என்ன செய்ய செலுத்தப் போகிறோம் அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து கடன் மீதான வட்டி செலுத்தியது அப்படின்னு கொடுத்தாச்சு ஸோ இதில் நமக்கு வட்டி செலுத்தியிருக்கோம் இது செலுத்தல போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா மதிப்பூதியம் செலுத்தியது எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு இது செலுத்தியது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ இது செலவுகள் செலுத்தல போயிடும் நீர் மற்றும் மின்சார கட்டணம் இது வந்து என்ன செய்யிருப்போம் நீர் மற்றும் வாட்டர் சார்ஜும் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜும் பே பண்ணியிருப்போம் ஸோ அது செலுத்தல போயிடும் அடுத்து விளையாட்டு போட்டி செலவுகள் இது என்ன கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றம் ஸோ அந்த கிரிக்கெட் மன்றம் அப்படின்னாலே விளையாட்டு போட்டிக்கு உண்டான செலவுகள் எல்லாம் பந்து மட்டை அந்த மைதான பராமரிப்பு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் செலவுகள் ஸோ அது செ செலுத்தலில் போயிடும் அடுத்து விளையாட்டு பொருட்கள் வாங்கியது அப்படிங்கிறதும் செலவில் போயிடும் சரி அடுத்து விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நிறைய நமக்கு வரவுகள் கிடச்சிருக்கு அந்த வரவுகளை வந்து நம்ம என்ன செய்யணும் பெருதல்ல போட்டுணும் அடுத்து உயில் கொடை பெற்றது பெறுதல்கள் நீருக்கு ரெண்டாயிரம் அடுத்து ரொக்கை இருப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருப்பு கீயோட லாஸ்ட்டு என்ன அமௌண்ட்டுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன இல்லையோ அதை வங்கி ரொக்கம் அதிகமாக இருந்தால் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு போடக்கிறோம் அடுத்து அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை இது வந்து பெறுதல் பெற்ற நன்கொடை பெற்ற அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ஸோ அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிடும் பெறுதலுக்கு போயிடும் இதில் கொஞ்சம் இன்னும் நிறைய என்ன கொடுத்துருக்கு நிறைய என்னென்ன விவரங்களோ அது நிறைய கொடுத்துருக்காங்க அதை வச்சு நமக்கு சமம் போடுறது எப்படி அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கணும் இதில் வங்கி மேல்வரை பற்றி இருக்குதுமா சந்தா பெற்றதில் மூணு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோ கூலி போடுபட வேண்டியது ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து உனக்கு ரொக்க இருப்பு கொடுத்துட்டாங்க ஸோ அது கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்து சம்மு எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு போட போகிறோம் எப்படி போடணும்னு பாருங்கள் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கு பற்று வரவு பெறுதல்கள் ஃபுல்லாக பற்றில் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் செலுத்தல்கள் எல்லாமே வரவு இருக்கும் இதில் என்ன கொடுத்துருச்சுன்னா இருப்பு கீக்கோ அங்கே ரெண்டு வங்கி அது மேல்வரை பற்றும் இருந்தது இதுவும் ஒரு கைரொக்கம்னு இருந்தது சரியா ஸோ இருப்பு கீக்கோ கைரொக்கம் மத்திரம்தான் நம்ம கையில் இருக்கிற இருப்பு ஸோ ரூபாய் இங்கே போட்டுடணும் பற்று சைடு போட்டுடணும் அடுத்து சந்தா பெற்றது ஆண்டு நடப்பு ஆண்டு எதிர்வரும் ஆண்டு இது மூணுமே உனக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இந்த மூணையும் கூட்டினேன்னா பத்தாயிரத்தி ஐநூறு அங்கே போட்டுருங்க அடுத்து விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவா ஏன்னா இதில் என்ன இருக்குது வரவுகள் அப்படின்னு இருக்குது அடுத்து உயில் கொடை பெற்றது பெற்றது அப்படின்னாலே ரொக்கம் உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம் எவ்வளவே ரெண்டாயிரம் அடுத்து அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா சரிங்களா ஸோ இந்த ஆயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் கூட்டினேன்னா உனக்கு இருபதாயிரத்தி எழுநூறுபா கிடைக்கும் அதை நீ வச்சுக்கும் அடுத்து செல்தலுக்களுக்கு போ செல்தல்ல இருப்பு கீக்கோ வங்கி மேல்வரை பற்று அவங்களே கொடுத்துருந்தாங்க ஸோ இருப்பு கீக்கோ வரவு செய்தும் வருது ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த அமௌண்ட்டு நமக்கு கொடுக்கணும் ஸோ வங்கி மேல்வரை பற்றுன்னு போட்டு ரூபாய் போட்டுரு அடுத்து மைதான பராமரிப்பிற்காக கூலி கொடுத்தது கொடுத்தது செலுத்தியது எல்லாம் ஒன்று தான் ஸோ கொடுத்தது எவ்வளவு ரெண்டாயிரரூபா ரொக்கம் வெளியே போயாச்சு கடன் மீதான வட்டி செலுத்தியது ரெண்டாயிரூபா அதுவும் நமக்கு ரொக்கம் வெளியே போயிடுச்சு மதிப்பூதியம் செலுத்தியது ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா நீர் மற்றும் மின்சார கட்டணம் எழுநூறுபா அடுத்து விளையாட்டு போட்டி செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு அடுத்து விளையாட்டு பொருட்கள் வாங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருப்பு கீயி கண்டுபிடிக்கணும் உனக்கு சமளே கை ரோக்கம் கொடுத்துட்டாங்க முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அந்த முந்நூறுரூபாயே இங்கே போட்டுக்கும் போட்டு இந்த ஆறாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு எழுநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ஒரு முந்நூறு இதையும் நீ கூட்டிக்க கூட்டினா மொத்தம் உனக்கு எவ்வளோ வரும்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறுரூபா வரும் சரியா ஸோ நமக்கு டோட்டல் எவ்வளவு இருபதாயிரத்தி எழுநூறு மேலே போடு அந்த சைடு கூட்டின செலவு சைடு ஃபுல்லாக கூட்டினது எவ்வளோன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூறு அதை கழிச்சேன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வரும் அதுவும் நமக்கு என்னது வங்கி ரொக்கம் நமக்கு பேங்கில் இருக்கிற பேங்க் பேலன்ஸை தான் வங்கி ரொக்கம் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி நானூறு அதை இன்னர் காலத்தில் போட்டு இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டாயிரத்தி எழுநூறு என்ன செய்யணும் அவுட் சைடில் போட்டிங்கன்னா உனக்கு இருபதாயிரத்தி எழுநூறு வருமா அடுத்து மூணாவது பயிற்சி கணக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க இது என்னது அன்னை தெரசா மகளிர் மன்றம் அது என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோ இப்போ விபரம் கொடுத்துருக்காங்க இதில் ரொக்க இருப்பும் இருக்குது வங்கி இருப்பும் இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது நீ இருப்பு கோன் போட்டு வங்கி ரொக்கம் கை ரொக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்து பழைய செய்தித்தாள்கள் விற்றது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஐநூறுரூபா விற்றனா அந்த ரொக்கம் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் உள்ளே வந்திருக்கும் அது பெறுதல்கள் பார்த்து வச்சுக்கோ அடுத்து எழுதுபொருள் வாங்கியது அப்படின்னா அது செலுத்தல்கள் தணிக்கை கட்டணம் செலுத்தியது செலுத்தல்கள் நுழைவு கட்டணம் பெற்றது பெறுதல்கள் பல்வகை செலவுகள் வந்து செலுத்தல்கள் உதவித்தொகை அளித்தது அப்படின்னாலும் அது என்னது செலுத்தல்கள் தான் முதலீடு மீதான வட்டி நம்ம போட்ட முதலீடுலேருந்து வட்டி கிடச்சிருக்கப்போ ரொக்கம் உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அது பெறுதல்கள் தீ காப்பீட்டு முனைமம் செலுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொக்கம் வெளியே போகுது செலுத்தல்கள் சந்தா பெற்றது பெற்றதுன்னா பெறுதல் பெறுதல்களில் போட்டுரு அறைகளன் வாங்கும்போது ரொக்கம் வெளியே போயிடும் ஸோ செலுத்தல்களில் போட்டுரு செய்தித்தாள்கள் வாங்கியது ரொக்கம் வெளியே போகுது செலுத்தல்களில் போட்டு அறைகளின் மீதான தேய்மானம் இது என்ன செய்யாது வராது இந்த கொடுபட வேண்டிய செலவுகள் எப்படி அங்கே வரலையோ அதே மாதிரி அறைகளின் மீதான தேய்மானம் இதெல்லாம் உனக்கு வராதுன்னு முதலே சொல்லியிருக்கோம் என்னென்ன இதெல்லாம் வராதுன்னு அதனால அதை நீ எடுத்துக்க கூடாது அடுத்து ரொக்கை இருப்புன்னு கொடுத்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏன்னா இது டிசம்பர் அது முதல்ல தொடக்கிறது ஜனவரி ஜனவரியில் தொடங்கினா டிசம்பரில் முடியும் ஸோ அது நீ இருப்புக்கு ஈன் போட்டு ரொக்கை இருப்பு போன சம்மலை போட்ட மாதிரி அதை காமிச்சிடலாம் அடுத்து போக்குவரத்து செலவுகள் அது செலுத்துகளில் வந்துடும் அதை நீ போட்டுடலாம் அடுத்து அறைகளன் விற்றது விற்றம்போது உனக்கு என்ன செஞ்சிருக்கோம் பணம் கிடச்சிருக்கும் அது பெருதல்களில் வரும் இதை போட்டு என்ன நமக்கு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் இருந்ததா இல்லை அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணி கெட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கா வங்கி மேல் பற்றா இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா சரி அதில் இதில் எதெல்லாம் பெறுதல்கள் எதெல்லாம் நீ உனக்கு தெரிகிற மாதிரி எழுதக்கூடாது கொஸ்டின் பேப்பரில் இருந்தாலும் ஒரு டாட்டு மாதிரி அப்படி வச்சுட்டேன்னா பெருதர்களெலாம் டாட்டு வச்சிடும் மீதியெல்லாம் செலுத்தல்கள்னு உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற சம்மு போடலாம் சரி இப்போ நம்ம அந்த சம்மை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பெறுதல் செலுத்தல் மற்ற கணக்கு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பெறுதல்கள் செலுத்தல்கள் பெறுதல்கள் பற்று செலுத்தல்கள் வரவு இப்போ இருப்பு கீக்கோ நமக்கு கை கைரொக்கமும் கொடுத்துருந்துச்சி வங்கி ரொக்கமும் கொடுத்துருந்துச்சி அடுத்து பழைய செய்தால்கள் விட்டுறது விட்டால் ரொக்கம் உள்ளே வருது அதனால் அதை போட்டாச்சு நுழைவு கட்டணம் பெற்றது அதனால் மூவாயிரம் ரூபாய் முதலீடுகள் மீதான வட்டி ரொக்கம் உள்ளே வருது ரெண்டாயிரூபா அடுத்து சந்தா பெற்றது எட்டாயிரத்தி ஐநூறு அறைகளலன் விற்றது அறைகளன் விற்றும் போது ரொக்கம் நமக்கு உள்ளே வரும் நாலாயிரம் அடுத்து நமக்கு இதைத்தான் இப்போ நீ கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா பெறுதல்கள் கம்மியாக இருக்குது ஓகேவா அடுத்து இப்போ நம்ம செலுத்தலுக்கு போயிடலாம் எழுது பொருட்கள் வாங்கியது ஆறாயிரம் தணிக்கை கட்டணம் செலுத்தியது ரெண்டாயிரம் பல்வகை செலவுகள் ஆறாயிரம் உதவித்தொகை அளித்தது ரெண்டாயிரம் தீ காப்பீட்டு முனைமம் செலுத்தியது ஆயிரத்தி ஐநூறு அரைகளன் வாங்கியது ஆறாயிரம் செய்தித்தாள்கள் வாங்கியது ஒரு எழுநூறு போக்குவரத்து செலவுகள் ஒரு ஆயிரம் இருப்பு கீழே கை ரொக்கம் நமக்கு சமலை கொடுத்துருந்துச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ செலுத்தல்கள் எல்லாம் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்துச்சு அப்போது நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் ரொக்கத்துக்கு மீறி நம்ம கைக்கு மீறி என்ன பண்ணியிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் சரியா ஸோ செலவுகளை கூட்டினா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வருது இந்த இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பட்டுக்கும் பெறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் இது வரைக்கும் தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐநூறு மூவாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் இதெல்லாம் கூட்டினேன்னா உனக்கு இருபத்தி மூணாயிரம் வரும் இதை கழிச்சேன்னா நாலாயிரத்தி எழுநூறு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பெறுதலுக்கு மிகுந்த செலவுகள் பண்ணியிருக்கோம் ஸோ பேங்க்கில் இருந்து நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செலுத்தணும் அதனால் அதை என்னென்னு போட்டுருணும் இருப்பு கீ அப்படின்னு போட்டு வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு போட்டு நாலாயிரத்தி எழுநூறுபாயை போட்டுறணும் ஏன்னா கை ரொக்கம் நமக்கு இருக்குது பேங்க்கில் இருக்கிற தொகையோட அதிகமாக என்ன செஞ்சுருக்கோம் செலவு பண்ணனால பேங்குக்கு திரும்ப இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அதனால தான் இருப்பு கீழ வங்கி மேல்வரை பற்று நான் நாலாயிரத்தி எழநூறுபா போட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழநூறுபா கிடைக்கும் இந்த சம்மில் நமக்கு என்ன வந்திருக்கு பற்று சைடு இருப்பு கீ வந்திருக்கு அதுக்காக இது ஒரு கணக்கு சரியாமா அடுத்த கணக்குக்கு நம்ம போகலாம் மயிலாடுதுறை மணமகிழ் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் இதுவும் பெறுதல் மற்றும் செலுத்தல் தான் தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க தொடக்க வங்கி இருப்பு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன போட்டுடலாம் இருப்புக்கு இக்குன்னு போட்டு ரொக்கம் ரொக்கம் இன்னொன்று வங்கி ரொக்கம் அப்படின்னு போட்டுடலாம் அடுத்து நன்கொடைகள் பெற்றது இது பெறுதல்கள் பழைய உபகரணங்கள் விற்றது விற்றம்போது நமக்கு ரொக்கம் உள்ள வரும் இதுவும் நமக்கு பெறுதலில் போட்டுடலாம் அடுத்து சிற்றுண்டி செலவுகள் இது நமக்கு செலவு அதனால அது என்ன வரும் செலுத்துதலில் போட்டுடணும் அடுத்து மன்ற ஆண்டு விழா வசூல் இது நமக்கு ரொக்கம் நமக்கு பெற்றிருக்கும் ஸோ பெருதல்ல வந்துடும் டென்னிஸ் மைதான கட்டுமான செலவுகள் அந்த செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது செலவுகள் அவங்களே விட்டாங்க அதனால் செலுத்தலில் வந்துடும் அறக்கொடை நாடக காட்சி வசூல் இதில் நாடக காட்சி போட்டு வசூல் பண்ணியிருக்காங்க ரொக்கம் நமக்கு உள்ளே வந்துருச்சு அப்போ பெறுதல்கள் வாடகை செலுத்தியது செலுத்தல்கள் காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது செலுத்தல்கள் மன்றா ஆண்டு விழா செலவுகள் செலுத்தல்கள் ஒளியூட்டு செலவுகள் செலுத்தல்கள் பொழுதுபோக்கு செலவுகள் செலுத்தல்கள் பில்லியார்ட்ஸ் மேஜை வந்து வாங்கியிருக்கோம் அந்த இதுக்காக அப்போ அதை நம்ம ரொக்கம் கொடுத்து மேஜை வாங்கியிருக்கோம் செலுத்தல்கள் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் இதுவும் செலவுகளில் போயிடும் அடுத்து முதலீடுகளை விற்றுருக்காங்க அப்போ நமக்கு ரொக்கம் என்ன செய்யுது உள்ளே வருது அதனால் அது பெறுதலில் போயிடும் இறுதி ரொக்க இருப்பு உனக்கு இருப்பு கீ கொடுத்தாச்சு இது போக இதில் வங்கி இருப்பா இல்லை வங்கி மேல்வரை பற்றா அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களாமா இப்போ நம்ம பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு பற்று வரது இந்த சம்மில் வந்து உனக்கு இருப்பு கீக்கோ கை ரொக்கமும் கொடுத்துருந்தது வங்கி ரொக்கமும் கொடுத்துருந்தது அதனால தான் இருப்பு கீக்கோ அதாவது தொடக்க ரொக்க இருப்பு தொடக்க வங்கி இருப்புன்னு கொடுத்துருந்துச்சு ஸோ இருப்பு கீக்கோன்னு போட்டு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் கை ரொக்கம் பதினஞ்சாயிரம் வங்கி ரொக்கம் இருபத்தி ஐந்தாயிரம் அடுத்து நன்கொடைகள் பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெற்றது அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம எதில் போடுவோம் பெறுதல்களில் போடுவோம் எவ்வளோ ரூபா வந்திருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்துடுச்சு அடுத்து பழைய உபகரணங்கள் விற்றது விற்றும் போது என்ன செஞ்சுருக்கோம் உபகரணங்கள் வெளியே போயிடும் நமக்கு ரொக்கம் வந்து என்ன செஞ்சிடும் உள்ளே வந்துடும் ஸோ அதனால் ரொக்கம் உள்ளே வருதுனால இதை நம்ம எதில் போட்டிருக்கோம் பெறுதல்களில் போட்டிருக்கோம் எவ்வளவு இருபத்தி ஆறாயிரூபா அடுத்து மன்ற ஆண்டு விழா வசூல் இது அந்த ஆண்டு விழா நடத்தும் போது கிடைச்சக்கூடிய வசூல் அதில் வசூல்னா எப்படி ரொக்கமாக தான் வசூல் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வசூல் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு ஆயிரம் அடுத்து அறக்கொடை நாடக காட்சி வசூல் இதுவங்க நாடகம் நடத்தி ஒரு சில ரொக்கங்களை என்ன செஞ்சுருக்காங்க வசூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலாயிரம் ரூபாய் அடுத்து முதலீடுகள் விற்றது ஏதோ ஒரு முதலீடுகள் நிறைய இருந்திருக்கும் அது விற்றதில் ரொக்கம் உள்ளே வந்திருக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பனி ரெண்டாயிரூபா ஸோ பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் இருபத்தி ஆறாயிரம் பதினெட்டாயிரம் நாலாயிரம் பனிரெண்டாயிரம் இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரூபா கிடச்சிது சரியா அதை தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு செலுத்தல்கள் அதிகமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரியா அதனால் பெறுதல்கள் எல்லாம் போட்டு முடித்த உடனே அது தனியாக ஒரு ரஃப் பேப்பரில் கூட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம் செலுத்தல்களுக்கு போக போகிறோம் சிற்றுண்டி செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் அதில் செலவுகள்னு கொடுத்தாலே ரொக்கத்தை செலுத்தியிருக்கோம்னு அர்த்தம் செலுத்தல்களுக்கு போயிடும் அடுத்து டென்னிஸ் மைதான கட்டுமான செலவுகள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரம் அதுவும் செலவுகள்னு கொடுத்தாச்சு செலுத்தல்களில் போயிடும் அடுத்து வாடகை செலுத்தியது இதுவும் ரொக்கம் நம்ம கையை விட்டு வெளியே போயிடுது ஆயிரரூபா ரூபாய் அடுத்து காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது அதான் வாட்ச்மேன் அவருக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரூபா அடுத்து மன்ற ஆண்டு விழா செலவுகள் இதில் மன்ற ஆண்டு விழாவில் வசூலும் ஆயிருக்கு அந்த ஆண்டு விழாவுக்காக நம்ம எவ்வளவு செலவு செஞ்சுருக்கோங்கிறதும் நமக்கு தெரியுது வசூலாக இருந்ததுனால நம்ம பெறுதலில் போட்டோம் இது செலவுகள் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரூபா அடுத்து ஆண்டு விழா நடத்தும் போது கண்டிப்பாக என்ன இருக்கும் லைட்டிங் அதான் ஒளியூட்டு செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து பொழுதுபோக்கு செலவுகள் இதில் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டை செலவுகள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து பில்லியார்ட்ஸ் மேஜை வாங்கியது டென்னிஸ் அதெல்லாம் விளையாடுறதுக்காக அந்த மேஜை வாங்கியிருக்காங்க அது ஒரு ஐயாயிரரூபா இது ஒரு முதலீடு அதை நான் வச்சுக்கோ அடுத்து அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரூபா ஆயிருக்கு நமக்கு சம்மளே கொடுத்துட்டாங்க இருப்பு கீ அதாவது இறுதி கைரொக்கம் எவ்வளவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த பனிரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் கூட்டி வச்சுக்கணும் ஸோ பதிமூணாயிரம் ஏழாயிரம் ஆயிரம் பனிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் மூவாயிரம் பனிரெண்டாயிரம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் வரும் சரியா ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தில் இருந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தை கழிச்சேன்னா மீதி உனக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் சரியா இந்த ஐம்பதாயிரம் தான் என்னது வங்கி ரொக்கம் ஏன்னா பெறுதல்கள் அதிகமாக இருக்குது செலுத்தல்கள் வந்து கம்மியாக இருக்குது கை ரொக்கத்தில் ஒரு பன்னிரெண்டாயிரம் இரு இருக்குது மீதி வந்து எங்கே இருக்கும் பேங்க் பேலன்ஸாக வங்கி ரொக்கம் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் சரிங்களாம்மா ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோ பெறுதல்கள் செலுத்தல்கள் என்னென்ன பெற்றிருக்கீங்களோ அதெல்லாம் பெறுதல்களில் போடுங்க என்னென்ன செலுத்திருக்கீங்களோ அதெல்லாம் செலுத்தல்களில் போட்டு அதில் நமக்கு கைரொக்கம் இறுதியெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம என்னென்னு போட்டுறணும் வங்கி ரொக்கம்னு போட்டுறணும் இந்த சமையல் பெறுதல்கள் அதிகம் செலுத்தல்கள் கம்மி அதனால் வங்கி ரொக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு தெரியாமா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தது சும்மா சாதாரணமாக கை ரொக்கம் மற்றரும் கொடுத்துருந்தாங்க அதில் நீங்கள் என்னென்ன பெருதல்கள் என்னென்ன செலுத்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பார்க்கும்போது எல்லாம் பெற்றதெல்லாம் பெறுதலில் போட்டிங்க செலுத்தல்கள் எல்லாம் செலவுகள் அந்த செலவுகள் எல்லாமே செலுத்தர்களில் போட்டிங்க போடும்போது உனக்கு இறுதி கை இருப்பு ரொக்கம் உனக்கு கிடைச்சது இது ஃபஸ்ட்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அந்த ஃபஸ்ட்டு செம்மில் பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக அந்த கொஸ்டின் இருந்தது ஓகேவாமா அடுத்த சம்மை நீங்கள் பார்க்கும்போது உனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ரெண்டு இருப்பு கீக்கோ ரொக்க இருப்பும் இருந்தது வங்கி மேல்வரை பற்று அதாவது ரொக்கம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் பற்று சைடும் இருப்பு கீக்கோ வந்தது வரவு சைடும் இருப்பு கீக்கோ வந்தது வரவு சைடு வர்ற கிக்கோ வந்து நம்ம என்னென்னு போடணும் வங்கி மேல் வரை பற்றுன்னு போடணும் ஓகேவா அது ஒன்று நீ புதுசாக பார்த்தது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொடுபட கூலி கொடுபட வேண்டியதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க அது இந்த இதில் எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்க கூடாது போக மிச்சம் எருதெல்லாம் பெருதல்களோ அதெல்லாம் பற்று சைடு போட்டிங்க எதெல்லாம் செலுத்தல்களோ அதெல்லாம் எதில் போட்டிங்க செலுத்தல் சைடு போட்டிங்க போடும்போது உனக்கு பெறுதல்கள் அதிகமாக இருந்தது அங்கேயும் உனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க இறுதி கையிருப்பு ரொக்கம் கொடுத்துருந்தாங்க அதையும் சேர்த்து கழித்த உடனே உனக்கு என்ன கிடச்சது வங்கி ரொக்கம் கிடச்சது இது இறுதி வங்கி இருப்பு ரொக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க சரிங்களா இது செகண்ட் சம்மு ரெண்டு விதமாக இருக்கும் நல்லா பார்த்து கவனமாக போட வேண்டியது ஓகேவா அடுத்து மூணாவது சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்துச்சுன்னா இதுலேயும் தொடக்க கை ரொக்கம் கொடுத்துருந்துச்சு தொடக்க வங்கி ரொக்கமும் கொடுத்துருந்துச்சி சரிங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன பெற்றோமோ அதெல்லாம் பெறுதல்களில் போட்டிங்க என்னென்ன செலவுகள் செஞ்சிங்களோ அதெல்லாம் செலுத்துக்களில் போட்டிங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இறுதி கையிருப்பு ரொக்கம் கொடுத்துருந்துச்சி இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா செலுத்தல்கள் அதிகமாக இருந்துச்சு பெறுதல்கள் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போயிடுச்சு பற்று சைடு இருப்பு கீ அப்படின்னு போட்டு வங்கி மேல்வரை பற்றில் அமௌண்டு போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இது ஒரு மாடலாக பார்த்தோம் இப்போ கடைசியாக நம்ம பார்த்த நாலாவது சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறுதி கையிருப்பு ரொக்கம் கொடுத்துருந்துச்சி வங்கி ரொக்கம் கொடுத்துருந்துச்சி இதில் நிறைய செலவுகள் ஐட்டமும் பெறுதல்கள் ஐட்டமும் நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன செலவுகளோ அதெல்லாம் செலுத்தலில் போட்டிங்க என்னென்ன பெற்றீங்களோ அதெல்லாம் பெறுதலில் போட்டிங்க இதுலேயும் உங்களுக்கு இறுதி கையிருப்பு ரொக்கம் கொடுத்துருந்தாங்க நீ கண்டுபிடிச்சது வங்கி ரொக்கம் ஏன்னா உனக்கு பெறுதல்கள் அதிகமாக இருந்துச்சு செலவுகள் கம்மியாக இருந்துச்சுமா அதனால் கிடைக்கக்கூடிய வேறுபாட்டு தொகையை நம்ம என்ன போட்டோம் வங்கி ரொக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு கணக்கை முடிச்சிட்டோம் ஓகேவா நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்